வணக்கம் நான் உங்க பிரேமா சரவணன் இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மனம் என்னும் கண்ணாடி அது என்ன கண்ணாடிங்கிறீங்களா மனமே வந்து நம்மளுடைய மனசு மனசுன்னு நம்ம இருக்க சொல்கிறீங்களா அதை நம்ம இதுவரை கண்ணில் பார்த்துருக்கோமா கிடையவே கிடையாது மனசுக்குன்னு தனி ஒரு உருவம் கிடையவே கிடையாது அப்போ அந்த மனசை நம்ம எப்படி மனசு வலிக்குது மனசு இருக்குது மனசாட்சி இல்லையான்னு எப்படி கேட்குறோம் அப்போ அந்த மனசு எங்கே இருக்குது அதை நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா மனசில் வர எண்ணங்கள் வரும்போது தான் நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஓகே இப்போ மனசு இருக்கு இப்போ அந்த மனசு தான் வந்து நமக்கு வாழ்க்கைக்கான ஆதாரமே அந்த மனசு தான் இப்போ அந்த மனசை வச்சு தான் நம்ம உலகியல் வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துட்ருக்குறோம் அதில் வந்து அந்த மனசில் தோன்ற எண்ணங்களை வச்சு தான் நம்ம ஒரு செயல் செய்கிறதாகட்டும் இப்போ டெய்லி லைஃப்பில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எல்லா பண்ணுற எல்லா செயலையுமே அந்த மனசை வச்சு தான் நம்ம செய்கிறோம் அப்போ மனசு வந்து என்ன மனசுங்கிறது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இப்போ நம்ம இருக்கோம் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா லைனாக இப்போது நம்மளை சுற்றி எல்லாம் நிகழ்வுகள் குடும்பத்தில் வெளியில் போகிறோம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள விட போகிறோம் எல்லாம் போகும்போது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு எண்ணத்தை இருந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணும் அதுதான் வந்து மனசு எப்படி ஒரு கண்ணாடி வந்து தனக்கு எதிர்பார காமிக்கிற எல்லாத்தையுமே பிரதிபலிக்குதோ அப்படிங்கிறது நம்ம நம்ம ம நம்மளை நம்ம கிட்ட இருக்கிற கண்ணாடி எதுனால் மனசு தான் அது வந்து எல்லாத்தையுமே காட்டும் இது அது நல்லது கெட்டது அதெல்லாம் அது எதுவுமே தெரியாது மனது எதுவுமே தெரியாது அது எல்லாத்தையுமே காட்டும் நல்லதையும் காட்டும் கெட்டதையும் காட்டும் நடந்ததையும் பழசு நடந்து முடிஞ்சதையும் காட்டும் நடக்க போகிறதையும் காட்டும் நடக்கவே நடக்காது அதை கூட கற்பனை செஞ்சு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி காட்டும் அதனால் மனசில் வந்து இதுதான் வரும் அப்படின்னு யாராலுமே ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லவே முடியாது அது வந்து அப்படி ஒரு மாய கண்ணாடின்னு கூட சொல்லலாம் அந்த மனசை ஆனால் அந்த மனசுக்கிட்ட வந்து நல்லதாக வந்துச்சுன்னா நாம் அப்ரிஷியேட் பண்ணி ஓகே நான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் நாம தனி நம்முடைய மனசு தனி நாம் என்ன நினச்சிக்கிறோம் மனசும் நாமளே ஒன்றுக்காக கனெக்ட் பண்ணிக்கிறோம் கனெக்ட் பண்ணுறதுனால மனசில் வர எல்லாத்தையுமே நாம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அதை வந்து பொறுப்பை வந்து கையில் எடுத்துக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இயல்புன்னு ஒன்று இருக்குது அந்த இயல்பு ஒன்று வெளியில் நாம் சந்திக்கிற சூழ்நிலை ஒன்று அந்த ரெண்டுக்கும் சேர்த்து கனெக்ட் பண்ணி தான் அந்த மனசு வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் இப்போ நான் பிரேமாக இருக்கேன் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு பார்க்குறேன் எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா எனக்கு கோவம் வருது அப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு கோவம் வந்துருச்சு நான் கோவப்பட்டுட்டேன் பிரேமா நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது அதாவது வந்து பிரேமாக இருக்கேன் ஓகே ஆனால் மனசு வந்து எப்படின்னா எனக்கு பிடி என்னுடைய இயல்புக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வு வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணுது கோவத்தை வந்து வெளிப்படுத்துது இப்போ அந்த கோவம் எதுக்காக வருது வெளியில் நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் நடக்குதுங்கிறதுனால அந்த கோவம் வந்து வெளியில் வருது அந்த கோவத்தை வச்சு நாம் என்ன பண்ணணுன்னா அந்த சரி இல்லாத விஷயத்தை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் அந்த கோவம் நம்மளுக்கு வந்துருக்குது நம்மளுடைய உதவிக்கு தான் அந்த கோவம் வந்துருக்குதே தவிர நாம் என்ன நினச்சிக்கிறோம் நான் கோவப்பட்டுட்டேன் நான் அவங்கள திட்டேன் அப்படின்னு அதில் வர உணர்ச்சியில் வந்து நம்ம கையில் எடுத்துக்கிறோம் அதனால் வந்து மனசுங்கிறது வந்து எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எது பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து கேஷுவலாக அப்படி உட்காந்துட்ருப்பீங்க உட்காந்துட்டு இருக்கும்போது தானாக ஒரு எண்ணம் வரும் அது நீங்களாக கொண்டு வந்தீங்க அது தானாக தானே வந்திருக்கு இப்போ நம்ம உட்காந்துருக்கும்போது இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அட இங்கேருந்து எவ்வளோ அழகாக இருக்குது க்ரீனிஷாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானாக ஒரு எண்ணம் வருது அது வந்து நாம் உட்காந்து மரத்தை பார்த்து இப்படி க்ரீனிஷாக வரணும் அழகாக இருக்குது அப்படின்னு நாம் உட்காந்து சிந்தனையாக பண்ணோம் டக்குன்னு இந்த சுச்சுவேஷன் இந்த கிளைமேட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் வந்து தானாக மனசு உதயமாகுது இந்த மாதிரி அழகா இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்யமா இருக்குது அப்படின்னு தானா பார்க்குது இப்போ இதே வந்து நான் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறேன் அப்போ அங்கே பார்த்தோன்னே ஒரு நைட் டைம் அப்படி இப்படி இருட்டா இருக்குது வெளிச்சம் லைட் எதுவுமே கிடையாது அப்போ நான் உள்ள என்ட்ரு ஆகும்போது எனக்கு எப்படி இருக்கும் ஒரு மனசு வந்து ஒரு பயம் வரும் இவ்வளோ இருட்டா இருக்கு என்ன வருமோ தெரியல என்ன அனிமல்ஸ் வருமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு பயம் வரும் அது நான் சொல்லியே வந்துச்சு அந்த இடத்த நான் பார்க்குறேன் இருட்டாக இருக்குது ஃபாரஸ்ட்டாக இருக்குது ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வந்துடுமோ நம்மளை அட்டாக் பண்ணிடுமோ அப்படிங்கிற பயம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து அது வந்து காமிக்குது அந்த பயம் எதுக்கு நம்மளுடைய செக்யூருக்காக தான் அந்த பயமே கூட வருது ஓகே நம்ம இங்கேருந்து தான் டார்ச் எழுத்து நம்ம சேஃபாக போகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட உணர்ச்சிகள் வருதே தவிர நாம் அந்த பயத்தை பிடிச்சிக்கிட்டு அடடா நம்மளுக்கு பயம் வந்துருச்சு நம்ம எப்படி போவோமோ தெரியலையே என்ன பண்ணுவோமோ தெரியலையே அப்படின்னு புலம்பக்கூடாது இப்போ பயம் வந்துருச்சு அதுக்கு நாம் சேஃப்டியாக நம்ம என்ன பண்ணுறோமோ அது மட்டும் பண்ணால் போதும் அது மாதிரி மனசில் வந்து எல்லா உணர்வுகளுமே வரும் நல்ல உணர்வுகள் வரும் கெட்ட உணர்வுகள் கெட்ட உணர்வுகள் வரும் தேவையில்லாத சிந்தனைகள் வரும் நடக்கவே நடக்காது அதெல்லாம் கூட மனசில் வரும் ஆனால் அது எல்லாமே அது வந்து காமிக்குது அவ்வளோ ஜஸ்ட்டு காமிக்கை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதில் வந்து நமக்கு எந்த இப்போ ஒரு நல்ல விஷயம் கூட காமிக்கும் இப்போ நான் இப்போ இங்கே இருக்கேனா இப்போது ஈவினிங் டைம் ஆச்சு பையனை ஸ்கூல்ல இருந்து நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது கரெக்டான சொல்யூஷன் நாம ஆமாம் ஓகே அது வந்து ஐடிஃபை நம்மளுக்கு வந்து காமிக்குது டைம் ஆயிடுச்சு நாலு மணி ஆகிடுச்சின்னா நம்ம ஸ்கூல்லேருந்து பையனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு நம்ம வேலை செய்யணும் அதுவும் காமிக்கும் ஆனால் தேவையில்லாத எண்ணங்களையும் காமிக்குதுன்னு வச்சுங்க நம்ம இருக்கேன் சரி ஈவினிங்கே போகலாமா என்ன பண்ணலாம் சரி தேவையில்லை இப்போ ஏதோ ஒன்று வந்துடும் நம்மளை அட்டாக் பண்ணிடும் அணக்காது ஆனால் அப்படி ஒரு எண்ணம் தோணுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு உட்காந்து பயந்து நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியுமா அதனால் மனசு வந்து எல்லா விதமான எல்லா நடக்கிறது நடந்தது நடக்க போறது நடக்கவே நடக்காது அதை கூட காமிக்கும் அதனால மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க தேவையான எண்ணங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க அந்த எண்ணத்தை மட்டும் எடுத்து வெளியில் நீங்க வேலைக்கு என்னவோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க ஏன்னா மனசுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கண்ணாடி தான் அதை வந்து நம்ம இந்த எண்ணங்கள் தான் வரணும் நல்ல எண்ணங்கள் தான் வரணும் எனக்கு கோவமே வரக்கூடாது எனக்கு பயமே வரக்கூடாது அப்படின்னால எதிர்பார்க்காதீங்க அதில் வந்து எல்லா உணர்வுகளுமே வரும் எந்த சுச்சுவேஷன் வெளியே வந்து ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அதுக்குண்டான உணர்ச்சிகள் தான் நமக்கு வரும் ஒரு அழகான இடத்த பார்த்தோம்னா ஒரு ரம்யமாக ஒரு ஒரு எண்ணங்கள் வரும் இதே வந்து வேறு ஒரு எண்ணங்கள் வேறு ஒரு சுச்சுவேஷன் பார்த்தோம்னா அதுக்குண்டான உணர்வுகள் தான் அந்த மனசு ரிஃப்ளெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால மனசுங்கிறது வந்து ஒரு மயக்கண்ணாடி தான் அது நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஆனால் அதில் வந்து போய் கூடாது நம்ம இப்போ ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் நடக்குது அப்படின்னாக்கா நாம் அதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஒரு கவலை வந்துருச்சுனாக்கா எனக்கு இப்படி ஒரு கவலை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்து நம்ம தூக்கி மனசை வந்து பிடிச்சி வச்சுக்கிறோம் அது ஒரு பிரவாகமாக தான் இருக்குது ஒரு ஒவ்வொரு எண்ணக்குமே வெறும் அரை வினாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாகத்தையே சொல்கிறாரு அப்போது அந்த அரை வினாடியில் போகிற ஒரு விஷயத்த இப்போ சூழ்நிலையை சந்தித்த உடனே ஒரு பயம் வருது முடிஞ்சு போயிடுச்சு அந்த வினாடியில் அந்த பயம் போயிடும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அந்த வர பயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை நம்ம மடி மடி மடியும் ஒரு சுழலில் சிக்கின மாதிரி சுழற்சி சுற்றி சுற்றிட்டேக்கிறோம் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதனால் ஒரு நிமிஷம் அந்த மனசு பிரவாகம் வந்துருச்சா பிரவாகமாக எல்லா எண்ணங்களையும் நம்ம விட 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 மனசில் எந்த தேக்கமுமே இருக்காது அந்த தேக்கத்தை விட 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 நம்மளுடைய மனசும் லேஸ் ஆகிரும் மனது வந்து ரொம்ப நிம்மதியாயிரும் அப்போது மனசுங்கிறது ஒரு கண்ணாடி அதில் வரும் எல்லா எண்ணங்களுமே வரும் அதை தேவையானதை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் எனத்துக்குமே நம்ம முக்கியத்துவம் தரணுங்கிற அவசியம் கிடையாது புரிஞ்சுக்குவோங்க நன்றி